வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு மாம்பழ ஐஸ்கிரீம் என்ன செய்யறதை காட்ட போகிறோம். 1 கிலோ மாம்பழம் வச்சுக்கிறேன். 3 சாதா துளசியை போட்டு வெட்டிட்டு மிக்சரில் போட்டு அடிக்கணும். அதுக்கு தேவையான பொருள் ஜின் பார் வச்சுக்கிறேன், புரோட்டீன், கரும்பு சீனி 30 கிராம், திக்கான க்ரீம் வந்து 500 மில்லிலிட்டர். முதல் வந்து மாம்பழத்தை நல்ல துளசியை போட்டு சின்ன வெட்டி போட்டு இந்த மிக்சரில் அடித்து போட்டு, அதுக்கப்புறம் இந்த திக்கான க்ரீமையும் அடித்து போட்டு, டின்பால் சீனியெல்லாம் சேர்த்து அடித்து போட்டு, ரெடி பிரிச்சக்கில் 2 மணி நேரம் வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி வச்சுட்டு 7-8 மணி நேரம் வச்சு போட்டு திருப்பி நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த தோல் சிவறு மாம்பழம் இப்போ தோலை சீவிட்டு சின்ன சின்ன வட்டி இந்த மிக்சருக்கு போட்டு அடிக்கணும். இதில் போட்டு இப்படி போல் சீட்டு, இப்போ வந்து இந்த 1 கிலோ மாம்பழம் 3 மாம்பழத்தையும் துளசியை போட்டு சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். இதுக்குள்ள போட்டு மிக்சருக்கு போட்டு அடிக்க போகிறோம். முதலாவது மாம்பழத்தை அடித்து போட்டு அதுக்குள்ள சீனியும் போட்டு அடிக்கலாம். இப்போ இந்த மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா நல்லா அடிபட்டிருக்கு, நல்ல க்ரீமாக வந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த இடத்துல வச்சுக்கிற சீனியம் போடுறேன்னா இதுக்குள்ளே விட்டு டின்பாலையும் அடிக்க போகிறோம். 1 டின்பால் விடுவோம்னா 1 கிலோ மாம்பழம், 30 கிராம் கரும்பு சீனி, 500 மில்லி லிட்டர் க்ரேம் வந்து திக்கான க்ரேம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எது கூடத்தையும் அடித்து போட்டு க்ரேமை வந்து தனியாக அடிக்கணும். அடித்து போட்டு அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அடித்து ஒரு பாக்ஸில் போட்டு டீப் வச்சுக்க வைக்கணும். 2 மணி நேரம் அப்படி 3 மணி நேரம் வச்சு போட்டு திருப்பி கலர் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இதாக வந்துருக்குது. இனி க்ரீம் அடிக்க போகிற தனியாக க்ரீம் இதுக்கு விட்டுட்டு க்ரீம் அடிக்க போனேன். நல்ல வியாபாரம் மட்டும் மீறி வியாபாரம் மட்டும் அடிக்கணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸுக்கு விட போகிறோம். பிறகு நீங்கள் 2 மத்தியம் எடுத்துருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு டீப் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு 2 மத்தியான்னு திருப்பி இருக்கா எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சு போட்டு 8 மணி நேரத்துக்கு விட்டுட்டு எடுத்து பார்க்கலாமே. நீங்கள் இது கலர் காணாட்டி கலர் போடலாம், அல்லாட்டி 4 முட்டை சேர்க்கலாம். இதோட கலராக இருக்கும். ஐஸ்கிரீம் ரெடி. ஓகே, இதை வந்து நான் வந்து ரெடி பிரிச்சு கைக்க போகிறேன். வச்சுட்டு 2 மணி நேரம் கொடுத்துருக்கேன். நீங்கள் திருப்பி இருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி இல்லாட்டி 8 மணி நேரம் வச்சு போட்டு திருப்பி நீங்கள் எடுத்து ஐஸ்கிரீமை சாப்பிட்லாம். ஓகே, இப்போ 2 மணி நேரம் ஆயிட்டு இப்பொழுது இப்போ லைட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி
இல்லாட்டி 8 மத்த பட்ஜெட்டு நீங்கள் பாவிக்கலாம். ஓகே இப்போ மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி. 8 மத்தியம் டீப் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இப்படி எடுத்து செய்து பார்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்போது மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி. இந்த அதுக்கு மேலே கொஞ்சம் மாம்பழம் போடுறேன். நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படி சுவையாக இருக்காது, நல்ல சுவையாக இருக்குது. ஓகே பாய், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.